எதிராளியோடய பலத்தை தெரிஞ்சுக்கணுன்னா ஆட்டத்தாபம் முன்னாடி தான் சார் உட்காந்து விளையாடணும் அவனை அடிக்கதான சொன்னேன் செத்துக்கிட்டு போகணுன்னா என்ன பண்ணேன் அது இவ்வளோ பெரிய கார்டு இருக்குதுல்ல முதஸ்ட்டு இருக்க வேண்டியதாக

ஐயோயோ கொஞ்ச நேரத்துல சவுண்டே இங்க வந்துருச்சு போலன்னு நினைச்சிட்டம்பா இருந்தாலும் உனக்கு இவ்வளவு இவ்வளவு ஆகாதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம சவுண்டு ஒரு அழகான பாட்டை அலங்கோலமா பாடிட்டு ரயான் கிட்ட போய் ஹே ரயான் என்கிட்ட பேச மாட்டேன்னு கேக்க அதுக்கு நம்ம ரயான் பொசுக்குன்னு போயிட்டாரு எனக்கு வேலை இருக்கு பின்ன இருக்காதா இப்படிப்பட்ட பாட்டை இப்படி எப்படியோ பாடுனா தான் கோவம் வராம இருக்கும் ஆனா உண்மையான ரீசன் இது இல்லைங்க நேத்திக்கு ரயன் விட்டு கொடுத்துட்டு ஜெர்ஃபி சிங் சாங் கடிக்க அதனால இன்னைக்கு ரயன் பிங் பாக் அடிக்கிறாரு இதுல அந்த ரிங்க கழட்டி மூஞ்சலியே விட்டு எரிஞ்சிட்டாரு இது என்னால நேத்து கழட்ட முடியாது நினைச்சிட்டு இருந்த ரணி அதுக்கப்புறம் திருந்தி டண்டி திரும்பி டண்டி அப்படின்னு பேசுவார்னு பார்த்தா ஆனா அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்கல அதுக்கப்புறம் இந்த விஷயத்த ஜெஃபி கிட்ட சொல்ல நம்ம விளையாட்டு புள்ள சௌந்தரியவர் ராஜா குண்டி பவர் ஷாட்டு போயிட்டா புள்ள நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல் அது ராங்கா விழுந்தது இதை விஷால் கிட்ட சொல்ல நம்ம விஷால் உனக்கு யார் வேணும்னு கேட்க ஜெர்ஃபி தான் சொல்ல அதுக்கு விஷால் அப்போ போய் போட்டு போ ஜெர்ஃபி கூட பேசுன்னு சொல்ல இல்லை என் ஃப்ரெண்டு என் பேச மாட்டேங்கிறான் பேச வேணும்னு சொல்ல அதுக்கு விஷால் சனிக்கிழமை சாயங்காலம் சாப்பிட்டு சாவகாசமா பேசலாம் நீ போன்னு சொல்லிட்டா போல

ஒருவேளை அவங்களும் நமக்கு தோணணும் ஆனா நமக்கு தான் அப்படி தோணவே இல்ல சரி யாருன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லி விடுங்க கரெக்டானு பாப்போம் யாரா இருக்கீங்களா இந்த தைரியமா சொல்லுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அருண் வழக்கம் போல தன்னோட போர்வை மறந்துட்டா போல இத பார்த்த பெரிய முதலாளி ஞாபகப்படுத்த அருண் அதை எடுக்க போக இதான்டா சான்ஸ் நம்ம மஞ்சரி இருக்காங்க இல்லையா அவங்க படார்னு முன்னாடி வந்து சடார்னு கேப்டன் சொல்றத மட்டும் நாங்க கேட்கணும் ஆனா நாங்க சொல்றத கேப்டன் கேட்கவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லி பின்னாடி இருக்கிற இவனை பூடிங்கிட்டாங்க சந்தோஷமா இதையே ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்மளும் ஸ்கோர் பண்ணலாம்னு நினைச்சு சவுண்ட் பார்ட்டிக்கு மத்தவங்கள சேர்ந்து பண்ணி அனுப்பி விட்டாங்க செல்லாது செல்லாது போப்பா ஏனா நம்ம அருண் பண்ண சம்பவங்கள் அப்படி இந்த பிக் பாஸ் ஐட்ட காப்பாத்துறது யா தெரியுமோ இல்லையோ இந்த டாஸ்க் தான் அப்படிப்பட்ட டாஸ்க் கூட நேத்து சுமாரா தான் இருந்தது இருந்தாலும் அத நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன் ஒரு 10 வார்த்தைய கொடுத்து இத அடக்குன்னு சொல்ல நம்ம தமிழ் குமரன் இருக்கிற டீம் தான் வின் பண்ணுன்னு நமக்கே தெரியும் இருந்தாலும் அவங்க தான் ஜெயிச்சாங்க ஜெயிச்சவங்க ஒரே தான் ஜாலிதான் பல டாஸ்க் எல்லாம் தம்பி பாவம் மூமெண்ட் தான் போல இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம விஷால்க்கு குக்கிங் டாஸ்க் கொடுத்து கொஞ்சம் என்டர்டைன் பண்ணலாம்னு தோணி என்னவோ உடனே போய் டே டே ராயா நீ இவங்களுக்காக சமைக்கிற வரைக்கும் இந்த கேர்ள்ஸ் டீம் எல்லாம் கைய இடுப்புல வச்சுட்டு தான் சுத்தணும்னு சொல்ல ராயனும் ஓகே மச்சானு வச்சு காட்டா ஒரு மாதிரி எல்லாரும் இடுப்பு கை வச்சுட்டு நடும் இதெல்லாம் பாத்துட்டு இருந்த கேர்ள்ஸ் சில பேரு ஐயோ நான்லாம் பண்ண மாட்டேன் சமைக்கிறவருக்கு எல்லாம் பண்ண முடியாதுன்னு யாரும் சொல்லல நம்ம வெங்கட மஞ்சரி தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் ரியா ஆலந்தி சாச்சன எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க

நீ ஒரு தங்கோட நல்லா இப்படி பண்ண சாச்சு எமது பாராட்டுகள் இருந்தாலும் நம்ம சவுண்டுக்கு இம்புட்டி எக்காத்தாலும் ஆகாது ஏன் இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா சாரி கேக்குறீங்களா சொல்றேன் நம்ம சாட்சி என்னவோ சௌந்தர்யாக்கு மரியாதை கொடுக்கலையா எனக்கு நிறைய விஷயம் அவ என்ன பண்றது மரியாதையே இல்லாத மாதிரி நடந்துக்கிற மாதிரி எனக்கு இருக்கு அதனால நம்ம சவுண்ட் ஏ சாச்சனா இனிமே எல்லாம் நீ என்ன அக்கானதான் கூப்பிடணும் இல்லனா டிஷும் டிஷும் தான் சொல்ல அதுக்கு சாசனா நான் அப்படில யார்கிட்டயே மரியாதையே இல்லாம நடக்கலையே அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஐ அம் வெரி வெரி சாரின்னு பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு போச்சு இந்த இடத்துல எனக்கு சின்ன புள்ளதனமா நடந்துக்கிட்டது நம்ம சவுண்ட தான் ஒரு அசகிம்பட்டதே இல்லம்மா ஒருவேளை நம்ம சவுண்ட கிட்ட ராயன் பேசாதனால தான் இப்படி ஆகிருக்குமோ இருக்கலாம் இருக்கலாம் யாருக்கு தெரியும் இது ஒரு குத்தமா ராயன் கிட்ட சொல்ல ராயன் சேத்துல சாணிய முக்கிய அடிச்ச மாதிரி நம்ம சவுண்ட பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் அங்க எல்லாம் குக்கிங் டாஸ்க பத்தி பேசிட்டு இருக்கும் போது நீ என் கையை பிடிச்சி ஏத்தியே அது மரியாதையான விஷயமா அப்படின்னு முதல் கேள்விய கேட்டான் ரெண்டாவது யாராவது பேசும்போது மூஞ்சே அப்படி இப்படி வச்சிருக்கே அது மரியாதையா இருக்கா இது ரெண்டாவது கேள்வி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம சவுண்ட் அழ பதிலே சொல்ல முடியல இப்படி ஒரு சைடு போக நம்ம பெருமளத்தா டீமுக்கும் அரத்தா டீமுக்கும் மீண்டும் ஒரு கேம் என்னடா பெருமளத்தா அரத்தாரா அப்படின்னு பேசுன்னு ஃபீல் பண்ணாதீங்க எல்லாம் கங்குவா எஃபெக்ட் வேற ஒன்னும் இல்ல ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது அந்த கேம் என்னன்னா ஒரு பாட்டில் பாதி தண்ணி இருக்கும் அதை ஒரு டேபிள் மேல வீசி நிக்க வைக்கணும் அவ்வளவுதான்

இப்படி நடங்க அவரால் ஜெயிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நாளைக்கு தான் யார் வெளியே போகுவாங்கன்னு தெரியும் சோ இப்படியாக பிக் பாஸ் நாற்பதாவது நாள் முடிஞ்சது சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா பாய் 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 உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில தட்டி இருங்க ஒரு செடி பார்க்கலாம் ஆட்டாட்டம்